கண்ணம்மா கர்ப்பமாய் இருப்பதை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பாரதியோட மனசில் நஞ்ச கலக்கிறா வெண்பா. விஷமாகி போன மனசோட கண்ணம்மாவோட கருவில் இருக்க குழந்தை என்னோடது இல்லைன்னு சொல்கிறான் பாரதி. கண்ணம்மா சுமக்கிறது என்னோட குழந்தையே இல்லை, இது வேற ஒருத்தனோடது, இவ ஒழுக்கங்கெட்டவ அப்படின்னு பாரதி சொல்ல, என் மருமகளையா தப்பாக பேசுகிற, அவ நெருப்புடா அப்படின்னு மகனை திட்டுறாங்க சௌந்தர்யா. இதை கேட்டு கண்ணம்மாவோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும், இனி என்ன ஆகும் இவங்களோட காதல் வாழ்க்கை அப்படின்னு கண்ணம்மாவை நேசிக்கிறவங்க கவலையில் இருக்காங்க. கருப்பு கண்ணம்மாவை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிற டாக்டர் பாரதி நாளடைவில் கருப்பு நிறம் அப்படிங்கிறது காணாமல் போயிடுது. கண்ணம்மா கற்பமாக இருப்பதால் மாமியாரே கோபத்தை மறந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் பாரதியை காதலித்த வெண்பா பாரதி நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு கண்ணம்மா மேலே பழி சுமத்துறா. பாரதிக்கு குழந்தை பிறக்காதுன்னு பொய் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்த வெண்பா கண்ணம்மாவோட கற்பத்தை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறா. உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும் அப்படின்னா கண்ணம்மாவோட கருவில் இருக்க குழந்தை யாரோடதுன்னு கேட்குறா வெண்பா. இதை கேட்டு கொதி நிலைக்கு போகிறான் பாரதி. எது எப்படியோ வெண்பா கொளுத்தி போட்ட வெடி பாரதி கண்ணம்மா குடும்பத்தில் சர வெடியாக வெடிக்குது. அதை பார்த்து சந்தோஷத்தோட உச்சத்தில் குதிக்கிறாப்பா வெண்பா. நம்ம நினச்சது நல்லா நடந்தால் போதும்னு இருக்கா வெண்பா. இப்போ பாரதி கண்ணம்மா உறவு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அமைதியாக இருந்த கண்ணம்மாவையே பேச வச்சுட்டாங்க. 30 நிமிஷம் எபிசோடில் 20 நிமிஷம் பேசுகிறா கண்ணம்மா. இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும், என்னன்னு சொல்லுங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும்னு பேச ஆரம்பிக்கிறா. என்னதான் நீ மறைச்சு வச்ச உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்னு கண்ணம்மா கேட்க, இதோட பிரச்சனையை விடுங்கப்பான்னு குடும்பத்தினர் சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. பாரதியை திட்டுறதை பார்த்துட்டு கம்முன்னு இல்லாத வெண்பா தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற பழமொழி மாதிரி வாயை கொடுத்து வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டா. அதை பார்த்து சௌந்தர்யாம்மா நல்லா திட்டாங்க. அதை கேட்டு வாயடைச்சு போயிட்டா வெண்பா. அப்போது வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறான் பாரதி. கண்ணம்மா சுமக்கிறது என்னோட குழந்தை இல்லை, இது வேற ஒருத்தனோடது, இவ ஒழுக்கங்கெட்டவ அப்படின்னு பாரதி சொல்ல, அதை கேட்ட சௌந்தர்யா என் மருமகளையா தப்பாக பேசுகிற, அவ நெருப்புடா, அவ என்னோட பாதி, சூரியன் கூட மேற்கில் உதிக்கும்னு சொன்னால் கூட நான் நம்புவேன், அவளை பற்றி உனக்கு எப்படி பேச மனசு வந்துச்சு. கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க சௌந்தர்யா. நீ என் மகனே இல்லை, நீ தகுதியை இழந்துட்ட, நீ கண்ணம்மா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, ஆனால் மன்னிப்பு கேட்காத பாரதி அவ ஒழுக்கங்கெட்டவ, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறான். இனி என்ன ஆகுமோ